இந்த மாதிரி அவருடைய வார்த்தைகள்லாம் சொன்ன வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தைகளே ஒரு பரமானந்தம், அதுவே ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா மகாத்மாக்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே தியானத்திலேந்து சொன்ன வார்த்தைகள். இப்போ குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிழந்தரச் செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்கை ஆழ்வார் சொன்ன ஸ்லோகம் பிரபந்தம். இதை ஜபிச்சுட்டே வந்தா அந்த குலம் தரும் செல்வம் தந்திடும் அடையார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிழந்தர செய்யும்ன்ற இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் சத்தியமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஓங்கிவளகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். இதை சொல்லிகிட்டே இருந்தோம்னா வீட்டில் நீங்காத செல்வம் இருக்கும், தனமும் இருக்கும், பக்தி ஞான வைராக்கியம் சமாதானம் ஆரோக்கியம் எல்லாமே செல்வம் தானே. இந்த எல்லா செல்வமும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக நிலச்சி நிற்கும். ஆழ்வார்கள் பாசுரங்கள், மகாத்மாக்களுடைய கீர்த்தனைகள் இதெல்லாம் நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் நமக்கு அந்த பலத்தை கொடுத்துரும். ஒரு தடவை நான் ஆலந்தி போயிருந்தேன், அழகாக அந்த மரத்துக்கள் நிறைய பேர் உட்காந்துட்டு வாசிச்சுட்டு இருந்தா ஆலந்தியில் ஞானேஸ்வரிய. அப்போ ஒருத்தர் நம்ம இப்படி தடவிட்டே இருந்தார், என்னடா அவர் ஏதோ தடவி தடவி வாசிக்கிறாருன்னு பார்த்தா கண்ணு தெரியாதவர் பிரெய்லியில் ஆலந்தியில் ஞானேஸ்வரி எழுதி வச்சுருக்கா அதை தடவி 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 வாசிக்கிறார். நிஜமாவே நான் அப்போ தான் ஞானேஸ்வரிக்கு என்ன பலம்னு புரிஞ்சுண்டு. கண்ணு தெரியாத ஒருத்தர் பிரெய்லி பாஷை, அந்த கண் தெரியாதவர்கள் பாஷை இருக்கு இல்லையா, அதில் எழுதியிருக்கா அதை தடவி 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 கண்ணில் கண்ணீர் வழிய வழிய வாசிட்டு இருந்தார். ஏன்னா பகவத்கீதையில் நிறைய பகவத் வியாக்கியானம் பகவானுடைய ரூப வர்ணனமெல்லாம் இருக்குது, இவர் கண்ணே தெரியாது. கண்ணு தெரிஞ்சாதானே செந்தாமரை கண்கள் செந்தாமரை பாதங்கள் கருணையில் திருமேனி எல்லாம் தெரியும், இல்லாட்டி என்ன தெரியும். கண்ணு தெரியாதவர்களுக்கு ஒரே கலர் தான், கருப்பு மட்டும்தான், வேறு கலரே அவளுக்கு கிடையாது. நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது கண்ணு தெரியாமல் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றத, சத்தியமாக நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. கண்ணு தெரியலாம் இருட்டு வேணால் கற்பனை பண்ணலாம் உங்களுக்கு, அவ்வளோதான் வழி, அதுக்கு மேலே கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. நம்ம கண்ணை மூடினா கூட உருவங்கள் நமக்கு தெரியும், அவளுக்கு எதுவுமே தெரியாது. வட்டம்னா தெரியாது, சதுரம்னா தெரியாது, எதுவுமே அவளுக்கு தெரியாது. அது ஒரு தனி உலகம் வச்சுக்கோங்களேன். அந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் ஞானேஸ்வரியை பிரெய்லி மெத்தடில் அப்படி தடவி 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 வாசிக்கிறார். அப்போ எவ்வளோ வசதியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஞானேஸ்வரி கண் தெரியாதவனுக்கும் அகக்கண் கொடுக்கும்படியான ஒன்று சந்த் ஞானேஸ்வரர் எழுதின. ஞானேஸ்வரி எழுதி முடிச்சுட்டார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி அவருக்கு. பகவான் சொன்னபடி முடிச்சுட்டோம். எப்படி வேதவியாசர் பாகவதம் எழுதுன்னு கிருஷ்ணன் நாரதர் மூலமாக சொல்லி பண்ண வச்சானோ அதுபோல் இவரையும் பண்ண வச்சுட்டான். அழகாக பண்ணிட்டார், ஞானேஸ்வரி எழுதிட்டார். இப்படியே பார்த்தார் ரொம்ப நாளாக ஆலந்தி இந்த பக்கம் இப்படி சுற்றிகிட்டே இருக்கா, ஆலந்தி ஆபே பைட்டன் இப்படியே சுற்றின்னு இருக்கார். பண்டிரிபுரம் போகலாம் அப்படின்னு தோணிடுத்தான், பாண்டரங்கனை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்து. ஏண்டா அப்படின்னா பண்டிரிநாதனுக்காக இல்லையா, நாமதேவன்ற பக்தனுக்காக. ஜெய் போலோ நாம் தேவ் மகராஜ் கீ. பாண்டுரங்க 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 பாகிமாம். பாண்டுரங்க 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 பாகிமாம். பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். பாண்டுரங்க 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 பாஹிமாம்.
பண்டரிநாதா 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 ரக்ஷமா. ஞானதேவ நாமதேவ பாண்டுரங்க பாஹிமாம். ஞானதேவ நாமதேவ பாண்டுரங்க பாஹிமாம். துகாராம ஏகநாத பண்டரிநாத ரக்ஷமாம். துகாராம ஏகநாத பண்டரிநாத ரக்ஷமாம். பாண்டுரங்க 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 பாஹிமாம். பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். ஆனந்தமா ஞானேஸ்வர் சொன்னார், பண்டரிபுரம் போகலாமா அப்படின்னு நிவர்த்திநாத் கிட்ட கேட்டார். நிவர்த்திநாத் சொன்னார், பண்டரிபுரம் உடனே கிளம்பலாமே அப்படின்னு விட்டார். சோபந்தே முக்தா பாய் எல்லாருக்கும் ஒரே குஷி, பண்டரிபுரம் போக போகிறோம். பண்டரிபுரம்னாலே குஷி, ஆனந்த ஸ்தலம் அது. ஆலந்திய அலங்காரபுரி அலங்காபுரி அப்படின்னு சொல்லுவார்கள், பண்டரிய வைகுந்தபுரி அப்படின்னு சொல்லுவார்கள். இன்றைக்கும் ஆஷாட சுக்ல ஏகாதசி அப்படின்னா ஆலந்திலேருந்து பால்கி கிளம்பி பண்டரிபுரம் போகிறது ஒரு பெரிய வைபவம் வார்க்கரி சம்பிரதாயத்தில். அப்போ பண்டரிபுரம் போகணும் அப்படின்னு இவர் சொன்னவன ஒரே குஷி. ஆலந்தியில் இருக்க நிறைய பேர் நாங்களும் வரும் அப்படின்னு விட்டார்கள். போகலாமே, பண்டரிபுரம் எல்லாரும் போகிறதுக்கு தானே, கட்டாயம் எல்லாரும் சேர்ந்து போவோம். சில பேர் என் கூட வந்தார்கள், திரும்பவும் போவோம், பாண்டுரங்கன் ஐஷண்டு வருவான், எல்லாரும் போவோம், விட்டலனா விட்டல் குடிக்கு அழிச்சுண்டு வருவோம், அது நடக்கும். என்னமோ தெரியல மனசு சொல்லிகிட்டே இருக்குது, விட்டல் குடியில் யாரோ ஒருத்தர் யார் என்னன்னு சொல்ல தெரியல, எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் ஒரு விட்டலன் பிரதிஷ்ட சத்தியமாக உண்டு. அது எங்கே எப்போ யார் மூலமாக எனக்கு தெரியாது, ஆனால் பண்டரிபுரத்தில் இருக்கிற விட்டலன் இங்கே வந்து நிற்கணும்னு ஒரு திருட தீர்மானம் பண்ணிட்டான். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியறது. எந்த மகாத்மா பண்ண போகிறான்னு தெரியாது, எந்த காலம்னு தெரியாது, எந்த வருஷம் எந்த இடம் எதுவும் தெரியாது, ஆனால் விட்டல் குடியலே விட்டலன் சத்தியமாக வந்து நிற்பான். ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் வந்துட்டான், இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு கோவிலில் வரணும், அவ்வளோதான், தொட்டு பார்க்கணும் இல்லையா, ஆச்சரியமாக. அப்போ அந்த விட்டலன் அப்படி தான் வருவான், எப்பொழுதுமே விட்டலன் அப்படி தான் சங்கல்பம் பண்ணிட்டு வருவான். அதனால தானே கூர்மதாசர் எங்கே இருந்தாரோ அந்த இடத்துக்கு தேடிண்டு விட்டலன் வந்தான். ஏன்னா தாமிரபரணி நதிக்கரைக்கு ஏற்கனவே விட்டலனுக்கு பழக்கம் உண்டு. அதனால தான் விட்டலாபுரத்தில் கிருஷ்ணாபுரம் பக்கத்தில் இருக்க விட்டலாபுரத்தில் ஒரு விட்டலன் வந்துட்டான். அவனுக்கு அங்கேருந்து கால் நம்ம 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 நம்மன்றது இந்த பக்கம் வரத்துக்கு, இப்படி வரலாமா அப்படின்னு கால் துரு துரு துருன்றது இல்லையா, அந்த மாதிரி கால் இப்படி எடுத்து இந்த பக்கம் வரணும்னு ஒரு ஆசை வந்து கொடுத்தா, அப்போ எங்கிருந்தோ ஒரு விட்டலன் வருவான். அது எப்படி எதுனா எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை சொல்கிறதும் விட்டலன் தான், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. விட்டலனுக்கு ஒரே குஷி, இவாள்லாம் வரா அப்படின்னு. நாமதேவரும் ஞானேஸ்வரரை பற்றி கேள்விப்பட்டிருக்கார், அது வரைக்கும் நேராக பார்த்ததில்லை. ஞானேஸ்வரர் யோக புருஷர், யோகி, அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ நிறைய ஜனங்கள் அவரோடு பண்டரிபுரத்துக்கு கிளம்பிட்டார்கள். அந்த பண்டரிபுரம் போகிறது ஒரு குஷி. அது முதல் முதலையாக பண்டரிபுரம் என் கூட வந்தவன் மறக்க மாட்டான். அது நிஜமாகவே அது பாண்டுரங்கள் லீலையில் அத்தியாச்சரியமான லீலை. எல்லோரும் விடிகாலம்புற 6:30 ட்ரெயின் ஏறணும், எனக்கு 3:30 ஃபோன் வர்றது, குருஜி அம்மா பரமபதிச்சாச்சின்னு சென்னையில். 6:30 ட்ரெயின் ஏறணும், திருநெல்வேலியில் ட்ரெயின் ஏறணும். சில பக்தாள்லாம் கோவில்பட்டியில் ஏற போகிறா, நான் தூத்துக்குடியிலேயும் ஏறணும், திருநெல்வேலியிலேயும் ட்ரெயின் ஏறணும், 2:30 ஃபோன், குருஜி அம்மா பரமபதிச்சாச்சு.
மறக்க முடியாத ஒரு விட்டலன் அனுபவம் இது என் லைஃப்பில். அப்போ நான் ரெண்டு மூணு பக்தாகிட்ட மட்டும் சொன்னேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் ட்ரெயினில் இருக்கேன்னு சொல்லுங்கோ, அப்புறமா வருவேன்னு சொல்லிடுங்கோ, ஐஷண்ட்டு போயிடுங்கோ, எல்லோரும் சாப்பிட்ட பிறகு தான் சொல்லணும், எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சாச்சு, அவ்வளோதான். எந்த காரணத்தை கொண்டு ப்ரோக்ராம் நிற்கக்கூடாது, பன்றியபுரம் போகணும் ஆசையில் வந்துட்டுருக்கா, பாண்டவங்க ஐஷண்ட்டு போவான், பாம்பேக்காராளுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், நான் வரலை, எனக்கு வர முடியலை, நீங்கள் தான் அவளுக்கெல்லாம் பன்றியபுரத்தெல்லாம் காட்டணும், அவளுக்கு ஹிந்தியெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஊருக்கு புதுசு ஒன்றும் தெரியாது, யாரும் பின்வாங்கப்படாது, நீங்கள் அத்தனை பேர் என் சார்பில் போய் வாழை போய் கொண்டு போய் பாண்டவங்களை காட்டி கொடுக்கணும் எல்லாம் சொல்லியாச்சு. எல்லோரும் சொல்லி வண்டி ஏற்றி ஆச்சு, இந்த பக்கம் ஃப்ளைட் ஏறி நான் மதுரை போய் ஃப்ளைட் ஏறி குருஜி அம்மாவோடய அந்திம காரியங்களுக்கு நான் போயாச்சு. எல்லாம் முடிச்சு வந்தாச்சு, மனசு உள்ளே துக்கு 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 துக்குன்றது, ஐயோ குழந்தைகள் தனியாக போயிருக்காளே பன்றியபுரத்துக்கு, பாண்டவங்க எனக்கு தெரியாது, இந்த குழந்தைகள் வரா, உன்னை நம்பி அனுப்பிட்டேன்ப்பா, கூட நான் வரல, எனக்கு வர முடியலை, நீ பார்த்துக்கோ, உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், உன் கதையை கேட்டு உன் மேலே நம்பிக்கை வச்சு உன்னை பார்க்கணுன்னு வந்திருக்கா, அது கூட பாதிலே வாளுக்கு விஷயம் தெரிஞ்சுடுத்து போக வேண்டாம்னா சொல்லிட்டான், ஆனால் நிறைய பேர் போகிறதுக்கு ஆசை இல்லை. பன்றியபுரம் சவுண்டு ராஜேஷ் ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. இதே மாதிரி தான் தடை வந்துடுத்து, போக முடியல எனக்கு. ஆனால் பாண்டரங்கன் ஒரு சிஷ்யன் மூலமாக சொன்னான், அது என்னமோ எல்லாத்துக்குமே காரணம் உண்டு, அதோட ஒன்பதாம் நாள் தானே காரியம், நீங்கள் போகலாமேனுட்டான், என்னடா சொல்கிறாய் அப்படின்னு மூணு தடவை திருப்பி திருப்பி சொன்னான், நீங்கள் போகலாமே, நீங்கள் போகலாமே, நீங்கள் போகலாமேன்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. சரி பாண்டரங்கன் உத்தரவுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிளான் பண்ணி கிளம்பி கிடுகிடுன்னு போய் நின்று பன்றியபுரத்தில் பாண்டரங்கன் கூப்பிட்டேன், வாடா குழந்தேன்னு சத்தியமாக தொலைச்சுட்டு நிற்கிறேன், என் குருவை தொலைச்சுட்டு நிற்கிறேன், அப்படி பயங்கரமாக இருக்குது உலகமே பார்க்கறதுக்கு, வாடா அப்படின்னு ஒரு பிடி பிடிச்சா பாருங்க என்ன பாண்டரங்கன், ஆயுசு முழுக்க மறக்க முடியாது, சத்தியமாக சொல்கிறேன், நான் மறக்க முடியாது, நான் வரலேன்னு சொல்லி பன்றியபுரம் போய் நின்னவாளுக்கு என்னை பார்த்ததும் மறக்க முடியாது. பாண்டவன் கிட்ட கேட்டால் நடக்கும், அவன்கிட்ட நாமஜபம் பண்ணால் நடக்கும்ன்றது ப்ராக்டிக்கலாக பகவான் எங்கள் எல்லாருக்கும் புரிய வச்ச நாள் அன்னைக்கு, மறக்கவே மாட்டேன், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் அன்னைக்கு நான் பன்றியபுரத்தில் நின்ன நாள். நாமஜபம் பண்ணி பாண்டவன் கிட்ட கேட்டால் நடத்தி கொடுப்பான். ஆழ்வார்த்தின் எம்பெருமானார் ஜீவன் மட்டும் சொன்ன குருஜி வருவார் போங்கோன்னு, அவர் சொன்ன வாக்கு, இவன் சொன்ன வார்த்தை, பாண்டரங்கன் சங்கல்பம், ஆயுசு முழுக்க பாண்டரங்கன் விஷயத்தை சொல்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும், அப்படி ஒரு நிலைமையில் கொண்டு வந்து என்னை பாண்டரங்கன் நிற்க வச்சுட்டான், சத்தியம். அப்போ இந்த பன்றியபுரம் போகிறது அப்படின்றது சத்தியம், ஒவ்வொரு தடவையும் பன்றியநாதன் விசேஷமான அனுகிரகம் தான் பண்ணுவான், அவன் அனுகிரகத்துக்கு ஒரு நாளும் குறவில்லை, ஒரு படி ஜாஸ்தி, ஏன்னா நான் ஆதி நேரம் போயிட்டு இருக்கேன் பன்றியபுரத்துக்கு, முதல் தடவைலாம் பன்றியபுரம் நான் பாம்பேயில் உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தேன் பன்றியபுரத்தை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு, அன்றைக்கி ரொம்ப மனசு கேட்காம சொல்லிகிட்டே இருக்கேன், என்றைக்கு பாண்டரங்கன் கூப்பிட போகிறான்னு தெரியலேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், உடனே உபன்யாசம் முடிஞ்சோன்னு ஒருத்தர் கேட்டார், நீங்கள் போனது இல்லையான்னார், இல்லை இது வரைக்கும் போனதில்லை, நம்ம நாளைக்கு போகிறோம்னு விட்டார், உடனே ஒரு 50 பேர் கூப்பிட்டாச்சு, ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. இன்னி வரைக்கும் பன்றியபுரம்னாலே பிரமிப்பு, அதிசயம், ஆச்சரியம், ஒரு தடவை கூட சும்மா போயிட்டு வந்தோன்னு கிடையாது, எதையான ஒரு புதுசாக பண்ணுறதில் பாண்டரங்கன் நிஜமாகவே சமர்த்தன், நல்ல ஓடக்காரன்றது ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கான். அழகாக நிறைய பேர் கிளம்பியாச்சு ஞானேஸ்வரரோட பண்டரிபுரத்துக்கு, அழகாக நடந்து போகிறார்கள், பஜனை பண்ணிண்டு போகணும் ஒரு தடவை, அப்படி சுகமாக ஆனந்தம் நிஜமாகவே, அப்படி போவோம், ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு போனால் பெரிய சுகம், அது அவளோடு ஆடிண்டும் பாடிண்டும் எங்கேயாவது படுத்துக்கணும், எங்கேயாவது சாப்பிட்ணும், எல்லாம் பாண்டரங்கன் பார்த்துப்போம், அவ்வளோதான், அவள் உதவி பதவி கவலைப்பட மாட்டோம், தலையில் ஒரு துளசி மாடத்தை வச்சு ஸ்திரீகள் நடப்பாள், சின்ன குழந்தையில தூக்கி அப்படி நடத்த வச்சு நான் போவாள், அவளுடைய அந்த பக்தியும் ஒன்றுமே நமக்கு பாண்டரங்கனே வேண்டாம்,
இந்த வார்க்கரி சம்பிரதாயத்து போறா பாருங்கோ, அவன் நடந்து போன பாதையில் உடம்பு அப்படி போட்டு உருட்டினம்னா போதும், எல்லாம் மாறிப்படும், எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருவா. இந்த மாதிரி அழகாக அந்த வார்க்கரி சம்பிரதாயத்துக்காரா மாதிரி இவ்வளோ தான் வார்க்கரி சம்பிரதாயம் தான் இப்படி போயிட்டான் யாத்திரையா. முக்கால்வாசி பல பேர் சொல்கிறான் இதுக்கு முன்னாடியிலேருந்து யாத்திரை இருந்தது, சில பேர் இதுக்கப்புறம் தான் யாத்திரை ஆரம்பிச்சது, வார்க்கரி சம்பிரதாய யாத்திரை இப்படி ஆரம்பிச்சதுன்னு பல விதமாக சொல்கிறான். வந்தே வார்க்கரி சுபாம், அழகாக எல்லாரும் நடந்து 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 பண்டரீபுரம் போகிறான். தக 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 தகன் ஜொலிக்கிறது பண்டரீபுரம். சந்திரபாகால நதி அப்படி ஜலம் ஓடின் இருக்கு. ஜெய் போலோ சந்திரபாகா மாதா கீ, சந்திரபாகா தன்ய தன்ய, அவ்வளோதான். சந்திரபாகா அப்படின்னாலே அது ஒரு தனி பாண்டுரங்கனை ஒவ்வொரு நாளும் விதவிதமாக அனுபவிக்கிறது யாருன்னா சந்திரபாகா தான். பல மகாத்மாக்களுக்கு சந்திரபாகா நதி தீரத்திலே தான் பாண்டுரங்கன் காட்சியே கொடுத்தான். சந்திரபாகா பரம பவித்திரமானவள், அது வெறும் ஜலம் இல்லை, பக்தி ரசம். இந்த பக்தி ஜூஸ் ஓடின்ருக்கு. சந்திரபாகாவில் ஓடுற ஜலம், தாமிரபரணியில் ஓடுற ஜலமெல்லாம் ஜூஸ் சாரம். இந்த ஜலத்தோட இந்த ஜலத்தை யார் குடிக்கிறாளோ அவளுக்கு பகவத் பக்தி வந்துடும். பாகவதம் சொல்கிற தாமிரபரணி நதியத்ர கிருதமாலா பயஸ்வினின்னு சொல்லிட்டு, தாமிரபரணி ஜலத்தை யார் குடிக்கிறாளோ அவர்களுக்கு தானாக பக்தி வரும்னு சொல்கிறது பாகவதம் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட தாமிரபரணி, அவ்வளோ வசதியான சந்திரபாகா, ரொம்ப சிரேஷ்டமானவர், ரொம்ப விசேஷமானவர். சந்திரபாகாவை பார்த்து சகோதரி அப்படின்றார் துக்காராமுடைய மூதாதையர். புண்டலீகனை பார்த்து, புண்டலீகன் என் சகோதரன், விட்டோபா என்னுடைய அப்பா, ருக்குமாயி என்னுடைய அம்மா, அங்கே இருக்கிற பாகவதாள்லாம் என் ஆத்ம பந்துக்கள் அப்படின்றார் விஸ்வம்பரன் துக்காராமுடைய மூதாதையர். அது நிஜமாகவே அந்த ஆஷாட சுக்ல ஏகாதசனிக்கு பண்டரிபுரம் பார்த்த ஒரு குஷி இருக்குது பாருங்க எனக்கு, இன்னும் பூமியில் கால் நிற்க மாட்டேங்கிறது அப்படி குஷியாக. அந்த கூட்டம் என்ன, அந்த ஜனங்கள் என்ன, அந்த ராமகிருஷ்ண ஹரி பஜனை என்ன, அங்கங்கே ஒரு பஜனை, ஆனந்தமாக அவள்லாம் நுழைஞ்சா. சந்திரபாகால தீர்த்தம் ஆடினா ஞானேஸ்வரர் நாமதேவர், இத்தனை மகாத்மாக்கள் தீர்த்தமாடின ஒரு சந்திரபாகா, அவ்வளவு சிரேஷ்டம். இதுவோ பண்டரி, இதுவோ பரமபதத்தி எல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். எத்திராஜர் சொன்னாரோன்னு, இதுவோ திருநகரி, இதோ பரமபதத்தி எல்லை, இதுவே தான் அப்படின்றார். அந்த மாதிரி இதுவோ சந்திரபாகா, இதுவோ பண்டரி, இதுவோ பரமபதத்தி எல்லை, இதுவே தான். நாமம் பல செய்த நாமதேவன் முதற்கொண்டு துக்காராம் வரைக்கும் ஆனந்தத்தில் தீர்த்தமாடி மூழ்கி தளச்ச பண்டரி இதுவேன்னு சொல்லும்படியான பண்டரி நாமாச்ச பஜார். பண்டரி நாமாச்ச பஜார், பண்டரி போனால் நடா கிடைக்கும்னா நாமம் வாங்கலாமா, கிலோ கணக்கில் வாங்கலாமா? நாமாச்ச பஜார், நாமத்துக்கு ஒரு பஜார் உண்டா? சொல்கிறோம் இல்லையா பஜாருக்கு போகிறேன் அப்படின்றோம் இல்லையா. பண்டரிபுரம் ஒரு பஜாரா, என்னடா விற்கிறான், நான் நாமத்தை விற்கிறாளா? ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. அவ்வளோ விசேஷம் பண்டரி நாமாச்ச பஜார். நாமகேதி நாமதேதி, நாமத்தை கொடு நாமத்தை வாங்கு, வாங்கிக்கணுமா கொடுக்கணுமா? பார்த்தா ராமகிருஷ்ண ஹரி, உன்னை வாசுதேவ ஹரி. இப்போ கொடுத்தா அவள் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? பண்டரி வரத போய் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி கொடுத்துருவா. நம்ம அவள் கொடுத்தோம் இல்லையா, அவள் ஒரு கொடுப்பாளம். நீ கொடுத்தா நானும் கொடுக்குறேன். நாமத்தை கொடுத்து நாமத்தை வாங்குகிற ஒரு இடம் பண்டரி நாமாச்ச பஜார். நாமத்தை கொடுத்து வாங்கும்படியான ஒரு பெரிய பஜார். யாரா வியாபாரிகள் அப்படின்னா, துக்காராம், நாமதேவர், ஞானேஸ்வரர், ஜனாபாய், முக்தாபாய், சாவதாமாளி, கூர்மதாசர், கோரா கும்பர், ராகா கும்பர், இந்த மாதிரி நிறைய வியாபாரிகள் இருக்காளாம்.
இவாளுக்கெல்லாம் என்னடா லாபம் அப்படின்னா அடுத்தவாளை சொல்ல வைக்கிறாள் அதுவே லாபமா, வாங்குறவாளுக்கு என்னடா லாபம் அப்படின்னா மோட்சமே லாபமா, இங்கே இருக்கிற வரைக்கும் ஆனந்தமே லாபமா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றவளா சொல்கிறா இல்லையா, தள்ளுபடியெல்லாம் உண்டா அந்த பஜாரில், என்னடா தள்ளுபடினா நாமத்தை கொடுத்து நாமத்தை வாங்கணும். ராம் கிருஷ்ண ஹரி அவா ராம் கிருஷ்ண ஹரின்னு கொடுக்கும்பொழுது வாசுதேவ ஹரின்னு நம்ம பைசா கொடுத்து வாங்கும்பொழுது என்னாகிறதா, பிராரப்த கர்மா தள்ளுபடி ஆயிடுறதான். ஆடி கழிவு, ஆவணி கழிவு, ஐப்பசி கழிவு, புரட்டாசி கழிவு, மார்கழி கழிவு, 365 நாளும் பிராரப்த கழிவு கழித்து போட்டுடுறாளா. அப்போ என்னடா கிடைக்கிறதுனா தர்ம அர்த்த காமம், தர்ம அர்த்த காமம் எல்லாம் ஃப்ரீயாக கிடச்சுடுறது. சிலதெல்லாம் இப்போல்லாம் சொல்கிற பேங்க்லலாம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் உண்டு, நீங்கள் போட்டிருக்க பைசாக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் அப்படிலாம் ஃபோன் பண்ணுவா. இந்த பஜாருக்கு போயிட்டு ராம் கிருஷ்ண ஹரி அப்படி சொன்னோம்னா வைகுந்தம் இன்சூர் ஆகிடுதான், வைகுந்த இன்சூரன்ஸ் கிடச்சி கொடுத்து பிராரப்த கர்மா தள்ளி போயிடுது. அப்புறம் வேற என்ன, பண்டரி நாமாச்ச பசார், பண்டரி நாமாச்ச பசார், பஜார் பெரிய பஜாரா அது. இன்னி வரைக்கும் அப்பேற்பட்ட நாம பஜார் அங்கே உள்ள நுழைஞ்சு விட்டாராம். அதில் பெரிய வியாபாரி யாரா அப்படின்னா சந்த் ஞானேஸ்வரர், சந்த் நாமதேவர், நாமதேவர் சில்லற வியாபாரி மொத்த வியாபாரி எல்லாம் நாமதேவரால் நாமதேவன், நாமத்துக்கு அவர் தான் தேவனா. பன்றியினுடைய நாமத்தை, பன்றிநாதனுடைய நாமத்தை ஃபுல் ஹோல்சேல் யாரா அப்படின்னா நாமதேவர் தான். சின்ன சின்ன சில்லறைக்கு யார் கொடுப்பானா அதுவும் நாமதேவர் தான். ஜெய் போலோ சந்த் நாம் தேவ் மகராஜ் கீ. அதனால தானே நாமத்வார், பன்றிநாதனோட வாசலுக்கு என்னடா பெயர்னா நாமத்வார். ஒவ்வொரு கோவிலோட வாசலுக்கு ஒரு பேர் உண்டு. புரி ஜெகநாத க்ஷேத்திரம் போனோம்னா நுழையிற இடத்துக்கு சிம்மத்வார்னு பேர், வாசல் ரெண்டு சிங்கம் இருக்கும், சிங்க மூர்த்தி சிம்மத்வார் அப்படின்னு பேர். சைத்தன்ய மகாபுரம் நுழைவார், சிம்மத்வாரத்துக்குள்ளே நுழையிறோம், உள்ளுக்குள்ள சிம்மம் இருக்கு அதோட துவாரத்துக்குள்ள நுழையிறோம்னு. மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துரங்கும் சீரிய சிங்கம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கரங்கா கோபுரம் அப்படின்வோம், ரங்கரங்கா வாசல் ஆரியப்படால் வாசல்னு எதிர்ப்பா இல்லையா. அந்த மாதிரி பண்டரிபுரத்தில் நாமத்வாரமா அது. முரளிதர சுவாமிஜியோட எங்கெல்லாம் அந்த கேந்திரம் உண்டெல்லாம் நாமத்வார்னு பேர் வைப்பார் அவர் பண்டரிபுரத்தோடைய. அவர் சொல்கிற நாமத்வாரம் நாமத்தையே துவாரம், நாமத்துடைய வாசல், இதுவும் அதான் அர்த்தம். பாண்டங்களுடைய வாசல் என்னடான்னா நாமம் சொல்கிறவாளுக்கு அது வாசல், நாமதேவனை பிடிச்சவாளுக்கு வாசல், நாமதேவன் தான் அங்கே வாசலில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு வாசலில் நாமதேவன் வம்சமே படிப்படியாக கிடக்கிறது. எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணோம், அந்த படியிலவே முட்டிப்பா, நல்ல புத்தியை கொடுங்கோ, பக்தியை கொடுங்கோ, ஞானத்தை கொடுங்கோ, வைராக்கியத்தை கொடுங்கோ, என் புத்தியில் ஒன்றும் உரைக்க மாட்டேங்கிறது, மனசு காமத்தில் அலையிறது, மோகத்தில் அலையிறது, தேவையில்லாதன்னு நினச்சி உழப்பின்றிருக்க நேரத்தை வீணடிச்சுட்டுருக்கேன். ஏ நாம் தேவ் மகராஜ், எனக்கு நாம பலத்தை கொடுங்கோ, நாம சித்தியாகட்டும், எனக்கு நாம பிக்ஷை போடுங்கோ போடுங்கோ போடுங்கன்னு கதறுவான், கதருங்கோ. நாமதேவா எனக்கு நாமத்தை கொடுங்கோ, 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 நாமதேவா எனக்கு நாம பிக்ஷை போடுங்கோ, நாமதேவா எனக்கு நாமத்தை கொடுங்கோ, நாமதேவா எனக்கு நாமத்தை கொடுங்கோ, நாமதேவா எனக்கு நாமத்தை கொடுங்கோ, நாமதேவா எனக்கு பாண்டுரங்க நாமத்தை போடுங்கோ. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. நாமம் தான், வேற என்ன வேணும், வேற எது நமக்கு என்ன சாதிச்சு கொடுத்துரும், வேற யார் என்ன கொடுத்துட முடியும். இந்த உலகத்தில் கடைசி நாள் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாமம் ஒன்று தான் நமக்கு பலம், மற்ற எல்லாம் நம்மளை பலவீனப்படுத்துறது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாமம் ஒன்று தான் நமக்கு பலம் தர வஸ்து. வாழ்க்கையில் எவ்வளவோ நடக்கிறது, மனசு படாத பாடுபடுறது, வைராக்கியம் வர்றது, விட்டு போயிடலாமான்னு தோன்றது, எதை வச்சுக்கிறது, எதை பிடிச்சிக்கிறது, எதை எப்படி நடக்க போகிறதுன்னு ஒன்றும் புரியலை. அவ திருந்துவாளா திருந்த மாட்டாளா, அவள் சரியாவாளா சரியாக மாட்டாளா, ஒன்றும் புரியலை இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரே பதில் நாமஜபம், நாமஜபம், நாமஜபம். நாமஜபம் பண்ணால் என்ன ஆகும்னா மித்தியா நாமம் பார்த்துக்கும், நீங்கள் பார்த்துக்க வேண்டாம்.
நாமஜபம் பண்ணியாச்சுன்னா நீங்கள் நாமத்துக்கு உங்களை அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாச்சு. நீங்கள் ஒருத்தருக்கு அடிமை அப்படின்னா அந்த அடிமையை யார் வச்சுட்டுருக்காளோ அவள் தான் உங்களுக்கு சோறு போடணும், அவள் தான் அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், அவள் தான் உங்களுக்கு உடம்பு முடியலைன்னா அவங்கள பார்த்துக்கணும், அவள் தான் உங்களுடைய சுகங்கள் எல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அப்போ நாமத்துக்கு அடிமை ஆகிட்டோம்னா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கன்ஃபார்மாக கிடச்சிடும். நம்ம உடம்பு முடியலை அப்படின்னா நாம மாதா பார்த்துப்பாளா, அச்சுச்சோ குழந்தைக்கு உடம்பு முடியலையே, உடம்பு நல்லா இருந்தால் நாமம் ஜபிக்கலாடி ஐயோ கை வலிக்கிறது, ஐயோ கால் வலிக்கிறது, ஐயோ தலைவலிக்கிறது, ஐயோ ஐயோன்னு சொல்லுமே. அதுக்காகவே இந்த ஐயோ மாத்துறதுக்காகவாவது எதையானும் பண்ணி வியாதியை குறைச்சி வியாதி இல்லாமல் பண்ணி விட்டலன் இடத்துல மனசு போகும்படியாக பண்ணிடுவாளாம். அத்தனை வசத்தி நாமதேவி. அந்த நாமதேவி தான் நாம் தேவ் பக்தர். அந்த நாமதேவன் கொடுத்தாரா அப்படி கொடுப்பாராம். எவ்வளோ பார்த்தாலும் விட்டலா சொல்லு, விட்டலா சொல்லு, விட்டலா சொல்லு. குடும்ப வாழ்க்கையில் எப்படா இருக்கணும்னா நாமதேவர் போலே அப்படின்றா பெரியவா. அவருக்கு குடும்பத்தை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் குடும்பத்தை பாண்டுரங்கன் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தான். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா விட்டலன் நாமஜபம். நம்ம குடும்பத்தை கவனிச்சுட்டு போக நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டாம். சபையில் போய் இதெல்லாம் ஏன் சொல்லிண்டு? ஏதோ ஓட்டின்னு இருக்கள். இன்றைக்கு பொழுது ஏதோ சமைக்கணும், சமைச்சு முடித்தோமா அப்பா, பாத்திரம் தேய்ச்சி முடித்தோமா அப்பா, வேலை முடிஞ்சதா படுத்தோமா அப்பா, எல்லாரும் வெளில போனாலும் அப்பாடா வீட்டில் ஆள் வந்தால் டென்ஷன் தானே, எல்லோரும் வெளில போய்ட்டா சமாதானமாக இருக்குது. ஆனால் நமக்கு வேணும்போது ஆள் இருக்க வேண்டியிருக்கு. ரொம்ப சமத்து தெரியுமா? சுயநல பிசாசுகள் அப்படி தான் சொல்லணும். சுயநலமே பிராதான்யமான மனுஷ கூட்டம் ஓடின்னு இருக்கோம், எல்லாரும் அப்படி தான் இருக்கா. இதில் நாமம்தான் நம்ம கூடவே தோளோட தோல் நிற்கிறதா. இந்த நாமதேவர் நாமத்தை சொல்லு, பாண்டங்களை பிடிச்சிக்கோ, விட்டலன் இருக்க கவலை எதற்கு, விட்டலன் இருக்க வினைகள் உண்டோ அப்படின்றார். வேற ஒன்றும் தெரியாது, விட்டலா 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 விட்டலான்னு வந்துட்டார் ஞானேஸ்வரர் பன்றீபுரத்துக்கு. ஜோரா எல்லார்கிட்டையும் இப்படி பார்க்குறார், நாம்தே வீடு எங்கே, நாம்தே வீடு எங்கே, நாம்தே வீடு எங்கே. ஞானேஸ்வரர் கேட்குறார், நாம்தேவோட கிரகம் எங்கேன்னு தேடிண்டு வரார். நாமதேவர் வீட்டில் உட்காந்து பஜனை பாடின்னு இருக்கா. விட்டலன் பஜனை அவருக்கு ஒன்றும் தெரியாது. விட்டலன் பஜனை ஆனந்தமா விட்டலனுடைய நாமத்தை பாடின்னு இருக்கா. விட்டலன் நாமத்தை பாடினா என்னடா கிடைக்கும்? நான் நிறைய சாதுக்களுடைய சங்கம் கிடைக்கும். சாது சங்கம் கிடைச்சுடுத்தனாலே விட்டலன் இருக்கான்னு அர்த்தம். விட்டலன் கூடவே இருந்துட்டு தான் இருப்பான். அப்போ அழகாக தேடிண்டு வந்துட்டார் நாமதேவர். இவர் ஞான தேவர், அவர் நாமத்துக்கு தேவன், இவர் ஞானத்துக்கு தேவன். நாமமும் ஞானமும் சேர்ந்தால் அப்படி இருக்கும், வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அப்படி ஜம்முன்னு ஆனந்தமாக சக்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தா போலே. சக்கரையால் ஒரு பந்தல் போட்டு தேன்மழை பொழிஞ்சால் எப்படி தித்திக்குமோ அந்த மாதிரி நாமமும் ஞானமும் கூடவே நிவிருத்தி முக்தி சோபன் எல்லாரும் ஒன்றா வந்திருக்கா. ஆனந்தமாக உக்காந்துண்டு இவர் பாட்டு பாடின்னு இருக்கார் நாமதேவர். பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகா தீரே பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகா தீரே பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. ஆனந்தமா நாமதேவர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். ஞானதேவர் வந்துட்டார். அப்படியே மீனி சிலிர்த்து போகிறது ஞானேஸ்வரருக்கு. நாமதேவரை பார்த்தா அப்படியே பக்த பிரஹல்லாதன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கார், பக்த துருவன் மாதிரி இருக்கார்.
தன்னிலே மறந்து ஒரு பகவத் பஜனில் மயங்கி கிடக்கிறார். ஞானேஸ்வரர் அழகாக வந்தார். நாமதேவர் எதிர்க்க வந்து அப்படி உட்கார்ந்து விட்டார். நாமமும் ஞானமும் எதிரெதிர உட்கார்ந்துருக்கு. அப்படியே ஆனந்த தளர்ச்சி கிடக்கிறார். நாமதேவர் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்குறார். எதிர்க்க ஞானேஸ்வர் மகாராஜ். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சுட்டார். ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படின்னார். நாமதேவா அப்படின்னார். இந்த காம்பீரியம் சேவிச்சார் நாமதேவர். எடுத்து வாரி அணைச்சென்றார் ஞானேஸ்வரர். நீ தன்யமானவன், உன் குலம் தன்யமானது, தன்ய தன்ய, ரொம்ப தன்யமானவன் பா. குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு பக்தி உண்டாகிறது, ஒரு நாமஜபம் உண்டாகிறதுனா அவ்வளோ பெரிய விஷயம். பிரம்மச்சாரியாக இருந்து சன்னியாசியாக இருந்து பக்தி பண்ணிடலாம், நாமஜபம் பண்ணிடலாம், பெரிய விஷயம் இல்லை. பகு குடும்பியாக இருந்துண்டு இவ்வளோ நாமஜபம் பண்ணிண்டு விட்டலனை அனுபவிக்கிறிய, விட்டலனை கடனாளியாக்கி வச்சிருக்கா. உன் பக்தியினாலே, உன் நாம ஜபத்தினாலே விட்டலன் உனக்கு கடன்பட்டிருக்கான். நாமதேவருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா விட்டலன் பொறுக்க மாட்டேங்கிறானான், ஓடி வந்துடுறானாம். தான் கடன்பட்டா மாறி நாமதேவனுக்கு அடிமையாக விட்டலன் நிற்கிறானாம். இவர் விட்டலனுக்கு அடிமையாக இருந்தா விட்டலன் இவருக்கு அடிமையாக நிற்கிறான். அழகாக ஆலிங்கனம் பண்ணின்றார். நாமதேவர் சொன்னார், எல்லாம் விட்டலனோட கிருப்பை, உங்களை மாதிரி மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம். என் பலம் என்ன? என் பலம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பெரியவாளுடைய ஆசீர்வாதம், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு விட்டார். உடனே அழகாக அவரையும் கூட்டுண்டு பன்றிபுர வீதிகளில் பஜனை பண்ணிட்டு போகிறார். நினச்சி பாருங்க, நாமதேவர், ஞானேஸ்வரர், முக்தாபாய், நிவிருத்திநாத், சோபன்தேவ், இத்தனை மகாத்மாக்கள் பஜனை. நிஜமாகவே நம்ம எப்பெல்லாம் பஜனை பண்ணுறோமோ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த மகாத்மாக்கள் அந்த இடத்துல பிரத்யக்ஷமாக ஆவிர்வவிக்கிறார். துள்ளி கூட சந்தேகம் வேண்டாம். தெரியலையே அப்படின்னா அந்த பக்தியில் பக்குவமாக ஆக ஆக அவா நம்ம கூட வந்து நிற்கிறத உணர முடியும். இப்போ ரெண்டு நாளாக ஃபோட்டோ ரூபத்தில் கரெக்டாக வந்துடுறாரோன்னு. அப்போ ஏனப்பா அழகாக வீதியில் பஜனை. பன்றிபுரத்தில் யார் பஜனை பண்ணாலும் ஓடி வந்து பார்ப்பா, யார் பஜனை பண்ணாலும் சேவிப்பா. அவளுக்கு இந்த பாரபட்சமே கிடையாது. இவா யார், இவா வசத்தியா, இவா நன்னா பாடுறாளா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. யாராக பஜனை பண்ணால் ஓடி வருவா, கை கூப்பு, அவ்வளோதான். அவளுக்கு அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே தெரியாது. பாண்டரங்க பஜனை பண்ணுறவா யாராக இருந்தாலும் அவள் வசத்தி, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், வேற என்ன அதிகாரம் இருக்கு? பகவத் பஜனை பண்றவா யாரா இருந்தாலும், பகவன் நாமத்தை ஜபிக்கிறவா யாரா இருந்தாலும் அவா வசத்தி தான். அவளுக்கு அகம்பாவமே இருந்தாலும் அவள் வசத்தி தான். நமக்கு அந்த கவலையே வேண்டாம். யார் நாமம் ஜபிச்சாலும் சேவிச்சுடுங்க, தப்பே கிடையாது. சின்னவா, வயசானவா, குழந்தைகள்னு பார்க்காதீங்க. பன்றிபுரத்தை அதெல்லாம் பார்க்கவே மாட்டா. வீட்லேயே பரஸ்பரம் நமஸ்காரம் பண்ணிட்டே வச்சுக்கோங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆனந்தம் நிஜமாவே. எங்கேயாவது சத்சங்கம் எல்லாம் கூடுறதா, பார்க்குறவெல்லாம் நமஸ்காரம் பண்ணுங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிறது. பன்றிபுரம் போயிட்டெல்லாம் அந்த பழக்க தோஷம் தானாக வந்துடும். வார்க்கரி சம்பிரதாயத்துக்கு போனேன்னா யாரை பார்த்தாலும் சேவிக்கலாம்னு சொன்னா, அவள் முகத்தை பார்க்க மாட்டேன், அவள் உருவத்தை பார்க்க மாட்டேன், அவள் காலை பாப்பேல் தொடுவேன். ஏன்னா வாயில் விட்டல் சொல்கிறா இல்லையா, அவ்வளோதான். விட்டலன் சொல்லியாச்சுன்னா அவள் காலில் விழுந்துடலாம். சைத்தன்ய மகாபிரபு விடுதான் சொல்கிறார், நாமஜபம் யார் பண்ணுறாலும் அவன் காலில் விழு. அப்போயே உனக்கு நிறைய நாமஜபம்